ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு உம்பார் கட்டர் மிஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பஜாஜ் டபுள் ஷெக்கப்சர் வண்டிக்கு வந்து நம்ம எப்படி ஷேக்கப்சர் புஷ் அடிக்கணும் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை அடிக்காமல் இருந்தோம்னா நமக்கு வந்து இந்த ஷேக்கப்சர் ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப ஆட்டம் கொடுக்கும். அதனால வந்து நம்ம வண்டி எங்கேயாச்சும் மேடு பள்ளத்தில் ஓடும்போது நம்மளுக்கு வந்து டங்கு டங்குன்னு சவுண்டு வரும். அதனால உங்களுக்கு வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ வந்து நம்ம இது மாற்றிட்டோம்னா உங்களுக்கு வந்து நம்ம பெட்டராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் வீடியோ ஃபேஸ்புக் வரையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க கிளிக் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நம்ம சேனல் பற்றின சீரியல் நிறைய போடும், நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பஜாஜ் 445M இந்த வண்டியை இது டபுள் ஷேக்கப்ஸில் வர்றவங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி சில்வர் புஷ்கிட்டுன்னு பின்னாடி பண்ணி கொடுத்துருப்பாங்க, ஸ்லீவ் புஷ்னு. அந்த புஷ்ஷை கழட்டிட்டு நம்ம ஸ்லீவ் புஷ் மாற்றுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். அது எதுக்காக மாற்றுறாங்கன்னா, ஃப்ரண்டில் வந்து வண்டி வந்து உழுகும்போது டங்கு டங்குன்னு உழுங்கு கிடக்கு டக்கு டக்குன்னு அடிக்கும். அதனால தான் இந்த புஷ்கிட் மாற்றுறது, இந்த புஷ்கிட் மாற்றுறது எப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். இப்போ 17 சைஸ் பாக்ஸ் போட்டு இதை கழட்டிடணும். 17 சைஸ் பாக்ஸ் போட்டு இந்த நட்டை கழட்டி விட்டு இந்த போல்ட்டை வந்து வெளியே எடுத்தீங்கன்னா வந்துடும், ஹேண்டில் தனியாக வெளியே வந்துடும். இங்கிட்டு வந்து 24 நம்பர் ஸ்பானர் போட்டு இது உள்ளே வர நெட்டை வந்து செக் நெட்டாக பிடிச்சிக்கிட்டு 19 சைஸ் பிட்டு போட்டு பேக்கில் உள்ளதை வந்து இப்படி ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணி எடுத்தீங்கன்னா உள்ளுக்குல வந்து பெரிய வாசர் ரெண்டு வாசர் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே உள்ளுக்குள்ள வந்து இந்த போல்ட்டு போய் வரும். இந்த போல்ட்டை கழட்டிட்டு இந்த போல்ட்டு உள்ளுக்குள்ளே தான் வந்து சில்வர் புஷ்னு வரும். அந்த சில்வர் புஷ் எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம். இதுதான் வந்து ஹேண்டில், ஒன் சைடு ஹேண்டில் இது வந்து ஒன் சைடு ஹேண்டில் இது. இதுக்கு வந்து நம்ம எதுக்காக கழட்டிருக்கோம் அப்படின்னா, ஷேக்கப்சர் புஷ்ஷும் போயிடுச்சு பாருங்க, ஷேக்கப்சர் புஷ் அவுட்டு. ஷேக்கப்சர் புஷ்ஷு மாற்றணும். ஷேக்கப்சர் புஷ் வந்து எல்லாமே ஒரிஜினல் வாங்கிட்டு வந்து மாற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் வந்து ஒரிஜினலிட்டியாகவே வாங்கிட்டு வந்துருக்காங்க. இது வந்து புஷ்ஷு ஃப்ரெண்டு ஷேக்கப்சர் புஷ்ஷுன்னு அர்த்தம் இதுக்கு பேர். இதுதான் அந்த புஷ்ஷு. அந்த புஷ்ஷை வந்து இப்போ எப்படி அடிச்சு உள்ளே உட்கார வைக்கிறாங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ அதே போல் வந்து இதில் வந்து ஸ்லீவ் புஷ்ஷுன்னு வரும், ரெண்டு ஓரிங் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ரெண்டு ஓரிங் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு ஓரிங்கும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உள்ளே இருக்க சில்வர் புஷ்ஷு உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி புஷ்ஷு ஒன்று வரும். இதுக்குள்ளே இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஸ்லீவ் புஷ். இந்த ஸ்லீவ் புஷ்ஷை வந்து நம்ம தட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேப்பில் உள்ளக்குள்ளே கொடுத்துட்டு லைட்டாக பஞ்ச் பண்ணிங்கன்னா ஓடி வந்துடும். அது இப்போ உள்ள தட்டி இருக்கிற பேர் தான் வந்து ஸ்லீவ் புஷ். இந்த ஸ்லீவ் புஷ் வந்து இந்த மாதிரி தட்டி வெளியே எடுத்துடணும். இதை இப்படி தட்டி வெளியே எடுத்தீங்கன்னா வெளியே வந்து ஸ்லீவ் புஷ். இந்த ஸ்லீவ் புஷ் உள்ளே இறக்கி இந்த ஸ்டீல் புஷ்ஷு, அது வந்து சில்வர், அந்த ஸ்டீல் புஷ்ஷு, ஸ்டீல் புஷ்ஷுங்கிறது இதுதான். அந்த ஸ்டீல் புஷ்ஷு, அந்த ஸ்டீல் புஷ்ஷை கொண்டு போய் உள்ளே உட்கார வச்சு நம்ம ஃப்ரெண்டு ஷேக்கப்சர் காதோட புஷ்ஷையும் மாற்றி விட்டு மாட்டினோம்னா உங்களுக்கு அந்த மாதிரி சவுண்டு வராது. கடக்கு டக்கு 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 நம்ம ஃப்ரெண்டில் வந்து இடிக்கிற மாதிரி சவுண்டு வரும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி வந்து ரெண்டு ஹேண்டில் வரும். இப்போ லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று, ரெண்டு ஹேண்டில் வரும். ரெண்டு ஹேண்டிலுக்குமே இந்த மாதிரி வந்து நம்ம சில்வர் புஷ் மாற்றிட்டோம்னா அந்த கம்ப்ளைண்ட்டு வராது உங்களுக்கு. அந்த கம்ப்ளைண்ட் எதுக்காக வருது அப்படின்னா, இந்த புஷ்ஷோட தேய்மானம் அதிகமாக ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லைட்டாக உள்ள கிரீசிங் பண்ணிவிட்டு அந்த நம்ம சில்வர் புஷ்ஷை எப்படி உட்கார வைக்கிறோங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஹேண்டலில் ரிமூவ் பண்ணுறது வந்து இப்போ ஷேக்கப்சர் புஷ்ஷு. ஷேக்கப்சர் புஷ்ஷை வந்து இந்த மாதிரி 17 சைஸ் பிட்டு வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டினீங்கனாவே வெளியே வந்துடும். இப்போதான் ஷேக்கப்சர் புஷ். இந்த ஷேக்கப்சர் புஷ் போயிடுச்சு. அதனால் இந்த ஷேக்கப்சர் புஷ்ஷில் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த 17 சைஸ் பிட்டை வந்து வெளியே எடுத்துடணும். இதுதான் ஹேண்டில். இப்போ இந்த இடத்துல உட்கார வைக்கிறது வந்து நம்ம ஷேக்கப்சர் புஷ் உட்கார வைக்கணும். லைட்டாக அதுக்கு வந்து கிரீசிங் பண்ணிவிடணும். கிரீசிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக போய் உட்காரும் புஷ்ஷு. அதனால் லைட்டாக இந்த மாதிரி கிரீசிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி புதுசாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து பஜாஜ் ஓஇ தான், ஒரிஜினல் தான். இது பஜாஜ் ஒரிஜினல் தான் இந்த புஷ்ஷு, ஷேக்கப்சர் புஷ்ஷு. இந்த புஷ்ஷை கொண்டு போய் நம்ம கரெக்டாக அதில் உட்கார வச்சு நம்ம கரெக்டான ஷீட்டிங் பண்ணோம். இந்த மாதிரி உட்கார வச்சுட்டு லைட்டாக பஞ்ச் பண்ண, லைட்டாக இந்த மாதிரி வந்து ஷேக்கப்சர் புஷ்ஷு இப்போ உட்கார வச்சிட்டோம். அடுத்து வந்து உட்கார வைக்கிறது வந்து சில்வர் புஷ்ஷையும் ஸ்லீவ் புஷ்ஷையும் நம்ம மெயின் புஷ்ஷையும் உட்கார வைக்க போகிறோம். அதை எப்படி உட்கார வைக்கிறோம் இப்போ பார்க்கலாம்.
இதுக்கு பேர் தான் சிலிபஸ் சிலிபஸ் உக்கறதுக்கு முன்னாடி லைட்டா அதுக்கும் கிரீசிங் அந்த அந்த லைன்லயும் லைட்டா கிரீசிங் பண்ணி விட்டு சிலிபஸ் இப்படி கொண்டு போய் உட்கார வச்சு லைட்டா பஞ்ச் பண்ணீங்கன்னா ஓவர் ஓவர் வெயிட் கொடுத்தீங்கன்னா இது கட்டாய பெரும் புஷ் அதனால லைட்டா பஞ்ச் பண்ணீங்கன்னா இது போய் உட்காந்துரும் அது இதுக்கு பேர் தான் சில்லர் புஸ்ஸு இப்போ சிலிபஸ் உட்கார நம்ம இதுக்கு பேர் தான் சிலிபஸ் சிலிபஸ் இப்போ உட்கார வச்சிட்டோம் அடுத்து வந்து ஸ்டீல் புஸ் உட்கார வச்சு நம்ம இந்த ஃபோர்க்கோடைய காதலையே நம்ம ஏற்றி விடணும் அது ஏற்றி விடுறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் இப்போ இதுக்கு பேர் தான் ஸ்டீல் புஸ்ஸு இப்போ இந்த ஸ்டீல் புஸ்ஸை வந்து நம்ம ஒரிஜினல் தான் இது இதே ஒரிஜினல் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த ஸ்டீல் புஸ்ஸை இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி காதல் உட்கார வச்சு நம்ம அது ஃபோர்க்கில் இப்போ எப்படி ஏற்றுறங்கிறது இப்போ பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி அந்த சிலிபஸுக்கு சென்ட்ரலில் வந்து கரெக்டாக வந்து அந்த ஸ்டீல் புஸ்ஸை கொண்டு போய் நீங்கள் லைட்டை அப்படி பஞ்ச் பண்ணி கொடுத்தே உட்காந்துரும் உட்காந்த உடனே அதுக்கு ஒரு ரெண்டு ஓரிங் கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு ஓரிங் எடுத்து ரெண்டு ஓரிங் எடுத்து இப்போ இந்த மாதிரி சீட்டிங் பண்ணி விடணும் ஏன் எதுக்காக ஓரிங் உட்கார வைக்கிறாங்கன்னா கேப் இல்லாமல் போய் நீட்டாக உட்காரதுக்காக தான் அது ஓரிங்கு அந்த ஓரிங் இல்லாமல் உட்கார வச்சிட்டாலும் நமக்கு வந்து அந்த ஷேக் வந்து உடனே கிடைக்கும் அதனால் அந்த ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஓரிங்கு இந்த ஓரிங் கொண்டு போய் கரெக்டாக இந்த மாதிரி உட்கார வச்சோன்னே அந்த பெரிய வாசர் ரெண்டு வாசர் கழட்டணும் அப்படின்னா அந்த வாசர் வந்து பெரிய வாசர் இந்த மாதிரி வாசர் கொடுத்துருப்பாங்க இந்த வாசர் கொண்டு வந்து இந்த மாதிரி சீட்டிங் பண்ணி விட்டு நம்ம கரெக்டாக கொண்டு போய் அந்த ஹேண்டலில் உட்கார வச்சு நம்ம ஹேண்டலில் இப்போ எப்படி ஃபிட் பண்ணுறோங்கிறது பார்க்கலாம் இந்த ரெண்டு காதலையும் கொண்டு போய் கொடுத்துட்டு லைட்டை அப்படி இந்த மாதிரி பஞ்ச் பண்ணிங்கன்னா மேலே ஏறிடும் அது மேலே ஏறினோன்னா 24 நம்பர் வந்து உங்களுக்கு வந்து போல்ட்டு கொடுத்துருப்பாங்க அந்த பெரிய போல்ட்டு கொடுத்துருப்பாங்க அந்த போல்ட் வந்து அந்த போல்ட்டுடைய காது வந்து உள்வாட்டத்தை வச்சு மாட்டணும் இப்படி வச்சு உள்ட்டாக மாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டயரில் வந்து இடிக்கும் அதனால் வந்து இந்த இந்தோடைய மெயினுடைய காது வந்து உங்களுக்கு பேக் சைடு உள்ளேருந்து வரணும் இப்படி உள்ளேருந்து இப்படி வெளியே வந்த உடனே அதை நம்ம பத்ம சைஸ் உங்களுக்கு போல்ட் கொடுத்துருப்பாங்க சைஸில் வந்து உங்களுக்கு வாசல் நட்டு கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி வாசல் நட்டை வச்சு ஃபுல் டைட் வச்சுருந்தது இது ஃபுல் டைட் வச்ச உடனே வந்து நம்ம அடுத்து வந்து இந்த ஷேக்கப்சர் புஷ்ஷு வந்து உட்கறதுங்கள அந்த ஷேக்கப்சர் புஷ்ஷுடைய காதுக்கும் வந்து 17 சைஸ் போல்ட் கொடுத்துருப்பாங்க அந்த 17 சைஸ் போல்ட்டையும் நட்டையும் வச்சு நம்ம கிச்சன் டைட் வச்சு விட்டோம்னா அது ஷேக் ஆகாமல் இருக்கும் இதில் ரிமூவ் பண்ணி மாற்றல ஆனால் இதுக்கு மாற்றிருக்கு இதுக்கு அதுக்கு என்னங்கிற கம்ப்ளைண்ட்டை வந்து உங்களுக்கு நான் ஃபிட் பண்ணணும்னு காமிக்கிறேன் பாருங்க ஷேக்கப்சர் காதுக்கு உட்கார வைக்கிற போல்ட் வந்து உங்களுக்கு வந்து மண்டை வந்து வெளிவாட்டமாக வரணும் உள்ளே வந்து உள் பக்கம் தான் நட்டு போகணும் இந்த மாதிரி வச்சு நம்ம ரெண்டுமே இப்போ வந்து கிச்சன் டைட் வச்சு விட்டுருணும் பஜாஜ் டபுள் ஷேக்கப்சர் வண்டிக்கு வந்து இப்போ எப்படி பிஸ்கட் மாட்டுறதுங்கிற பார்த்தோம் இந்த மாதிரி தான் பிஸ்கட் மாட்டணும் இது இது டபுள் ஹேண்டில் வரும் டபுள் ஷேக்கப்சருங்கிறதுனால வந்து டபுள் ஹேண்டில் வரும் ரெண்டுமே வாங்கிட்டு வந்து ஈவனாக ரெண்டுமே மாற்றிக்கணும் மாற்றிட்டிங்கன்னா உங்கள் ஹேண்டில் வந்து ஒன்று வந்து ரிமூவ் பண்ணி நம்ம எதுவுமே ஒன்றும் மாற்றலது இது வந்து மாற்றினது இது மாற்றாது வந்து இந்த இந்தளவு ஷேக் ஆகுது பார்த்திங்களா இந்த மாதிரி ஷேக் ஆச்சுனாவே உங்களுக்கு வந்து வண்டி ஓடும்போது வந்து உங்கள் குழியில் விழுந்தினா கடக்கடன்னு சவுண்டு வரும் இந்த மாதிரி மாட்டிட்டோம்னா இந்த மாதிரி கிச்சன் ஆகிக்கும் அதனால் வந்து நம்ம எப்படி இப்போ டபுள் ஷேக்கப்ஸுக்கு வந்து பிஸ்கட் மாட்டுறது ஃப்ரெண்டு பிஸ்கட் மாட்டுறது அப்படிங்கிறது பார்த்தோம் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை